கூட அம்மா தன்னுடைய திருத்தரங்களை அபிஷேகம் செய்து மலர் மாலை அணிவித்து கலசத்திற்கு தன்னுடைய அருளை ஊட்டி இனி தேடி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மா தற்போது குழுவாக காட்டி கலசத்தினுடைய அருள் சக்தியை ஊட்டுகிறாள். அம்மாவினுடைய அருள் பார்வையில் அவள் தந்த இந்த அருள் தரிசனமும் ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. மூன்று கால வேண்டி பூஜையில் வைத்து வழங்கப்பட்ட கலச பூஜையில் கலசு தீர்த்தத்தால் அம்மா தன் திருக்கலத்த அந்த கோயிலினுடைய சக்திபீடத்தினுடைய கோபுர கலசத்திற்கு ஒரு வேற்றி தூய்மை செய்து நலம் வாழ மனம் சிறக்க மனித நீயம் சிறக்க மண்டலம் சிறக்க பயிர் நலம் சிறக்க உயிர்நலம் ஒன்றுபட்டு வாழ ஆன்மீக உணர்வோடு இந்த பூமி செழிக்க அவதார சிவந்தெய்வம் தன் திருக்கரங்களால் அபிஷேகம் செய்து கற்பூர கொண்டு மஞ்சள் குங்குமமிட்டு மங்களம் ஏற்றி மக்களின் வாழ்வு தான் படைத்த உயிர்களின் வாழ்வு இந்த மனித குலம் நேர்மையுடன் நிறைவோடும் நலனோடும் பலனோடும் வலிமையோடும் ஆத்ம சுகத்தோடு வாழ்வதற்கு அம்மா தந்திருக்கிற அற்புதமான சக்தி பீடத்திற்கு அம்மா தன் திருக்கரங்களை இந்த அவதார பெருந்தெய்வம் பரதெய்வம் கருடன் கலந்து வந்து ஆசி வழங்குகின்ற அருட்காட்சியை கடந்த ஒரு மணி நேரமாக நான் தரிசித்தோம் இல்லையா. இப்பொழுது அம்மா கலசத்திற்கு செவ்வாறு இடுத்தி சக்தியின் தன்மையாக தன் திருக்கரங்களால் அம்மா சக்தி உருவேற்றி அவள் திருவருளை இங்கு நம் அத்தனை பேரின் வாழ்வும் தமிழகத்தின் வாழ்வும் இந்திய தேசத்தின் வாழ்வில் அவன் சிறக்க அம்மா தன் திருத்தரங்களால் அபிஷேகம் செய்து செவ்வாறு இருத்தி மாலை அமைத்து மஞ்சள் கொண்டு அமைத்து மகிழ் மிகுந்த இந்த பூசணிகள் இந்த பூமியின் மக்கள் வாழ இயற்கையின் மலர் சிரிக்க பூமியில் மாநில மேலுடன் வாழ ஓம் சக்தி 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 ஓம் சக்தி. கற்பூர தீபாராதனை காட்டி அம்மா மலர்களால் கோபுர கலசத்தை அர்ச்சனை செய்து அம்மா உங்கள் அருளும் ஆசையும் நீங்கள் அவதரித்த காலத்தில் கிடைத்த இந்த பிறப்புக்கு நாங்கள் நன்றி உடையவர்களால் வாழ வைக்கணும். உலகளால் சக்தி இழந்தவும் ஒவ்வொருவர் மனக்குறையை நீங்கவும் அம்மா ஓம் சக்தி என்னும் கொடியேற்றி இந்த உயிர் குலத்தை காக்க அவதார பெருந்தெய்வம் தந்த ஆன்மீக சொத்து இந்த ஓம் சக்தி என்னும் கொடி. இந்த கொடி பறக்கும் பொழுதெல்லாம் இந்த கொடி பறக்கும் இடமெல்லாம் இந்த குடிவரக்கும் பூமியெல்லாம் மனிதபலம் மேன்மையுடன் வாழ இயக்க கொடிகளை தொட்டு பழகியவர்களை அம்மா ஏசக்தி கொடுத்த அழைத்து அவர்களை ஆட்சியினுடைய சீரும் சிறப்பும் அமைய அம்மா வழிகாட்டுகிறாள் வழி நடத்துகிறார். ஓம் சக்தி 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 ஓம் சக்தி. இப்பொழுது கலசங்களுக்கு ஏந்தி வந்தவர்களை கைகளால் கொண்டு வந்த கலசங்களிலே அபிஷேகம் செய்ய வைத்து அவர்களே கொண்டு அம்மா கற்பூர தீபாராதனை காட்ட வைக்கிறார். அம்மாவின் அருளாசியை இந்த மனிதகுலம் பெற்று
சீரன் சிறப்பிடந்தாக தன் தொண்டர்களை தன் பக்தர்களைக் கொண்டு அம்மா கலச எனக்கு வேண்டுகோட்டைகளை செய்ய வைத்து கலசங்களுக்கு உருவேற்றி கலசங்களாக தன்னுடைய அபிஷேக நீரை ஊற்ற வைத்து மஞ்சள் குங்குமம் இட வைத்து மலர்களால் அச்சுக்க வைத்து கற்பூர தீபாராதனை காட்டி தமிழகத்தினுடைய அறம் காக்கும் பூமியாக மனித குலத்தை மேம்படுத்தும் ஆட்சியாளர்களும் வியாபார உலகமும் வணிக உலகமும் மருத்துவ உலகமும் அம்மாவின் அருளாடி ஏந்துகின்ற மனிதர்களின் வாழ்வை செல்வப்படுத்தி சீர்படுத்தும் தளமாக விளங்க அம்மா இந்த சக்தி பீடம் இன்னும் அம்மா இப்பொழுது கலசத்தில் நீருடன் கலந்த கற்பூரம் ஏற்றிய அந்த கலச நீரை இப்பொழுது கோபுர கலசத்திலே ஏற்றி அம்மா அந்த கலசத்தை பொதுமைப்படுத்துகிறாள் பொங்கப்படுத்துகிறாள். தெய்வமே நன்று அம்மா செய்கின்ற இந்த அற்புதமான கும்பாபிஷேகத்தினுடைய நிகழ்வுகளின் தொடர்ச்சி கலசங்களுக்கு வேதி பூஜைகளால் அமைத்து அந்த வேதியில் அமைக்கப்பட்ட கலசன் நீரை கொண்டு தன்னுடைய பக்தர்களைக் கொண்டு அம்மா இந்த சக்தி பீடத்தினுடைய வாழ்வை தமிழகத்தின் வாழ்வை இந்திய தேசத்தின் வாழ்வை உலக இயற்கையின் வாழ்வை செழுமைப்படுத்தும் தாய் தன் திரைக்கரங்களால் அபிஷேகம் செய்த தாய் இப்பொழுது பாலால் அபிஷேகம் செய்கிறாள். ஓம் சக்தி, 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 ஓம் சக்தி.